ஆதிகாலத்திலே இந்த மூன்றாம் பங்காகிய தண்டகாரண்யத்திலே சமுத்திரக்கரை ஓரத்திலே வாமனாபுரம் என்று ஒரு பட்டணம் இருந்தது. அதில் ஜெயினர் பிரபுத்துவம் பண்ணி வந்தார்கள். அவள் வம்சாவழியை பத்தின சரித்திரம் ஒருவராலும் காப்பாற்றிருக்கப்பட்ட இல்லை. வாமநாதபுரம் அல்லது பழைய மயிலாப்பூரினுடைய மகா விசேஷித்த கையீடு TI 123 இது பொறிக்கப்பட்டுள்ளது. வாமநாதபுரத்திலே ஒரு மகா பிரபலமான ஜைன ஆலயம் இருந்தது. அதிலிருந்த ஜைன பிம்பம் மகா முக்கியமானதாக இருந்தது. நேமிநாத சுவாமி அல்லது தீர்த்தங்கரர் என்று அப்போதே இருந்து சர்வ ஜைன ஆலயம் சுவீகரிக்கப்பட்டது. இது அதிக சக்தியுள்ள பிம்பமாய் இருந்தபடியினாலே வெகுபேர் ஜைன தலத்துக்கு வருஷந்தோறும் பொருந்தினைகள் செய்வார்கள். அப்போ இந்த வாமநாதபுரம் என்ற பட்டினம் மகா விஸ்வதாரமான பட்டினமாயிருந்தது. இதில் சன்னியாசியனுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி அவி விசுவாசப்பட்டிருந்த சமணர்களால் விடாதிருந்த அனைவர்களுடைய பிரபாதமான பிரகாசமாய் மடிந்து போய்விட்டார்கள். இது கலியுகம் பிறந்து 2000 சிவ்வானம் வருஷத்துக்கு பிற்பாடு நடந்ததாய் காணப்படுகிறது. அப்பிரம் மயிலமான் ராஜா தனக்கு ராஜதானி பட்டணமாக முழுகிப்போன வாமநாதபுரத்துக்கு மேலே புறத்தில் பட்டினம் கட்டி தன்னுடைய பேர் அணங்கு விளங்கும்படியாய் அந்த பட்டினத்துக்கு மயிலைமான் நகர் என்று பெயரிட்டு அதில் 5 ஜைன ஆலயங்களை கட்டி அதை சுத்திலும் சுத்த பிரகாரங்களை பித்து உடுகுமாய் எத்திலிருந்து ஜைன ஆலயத்தில் பழைய பிரவாகம் கொண்டு போன வாமநாதபுரத்திலிருந்த நேமநாத தீர்த்தங்கரர் பிம்பத்தை ஸ்தாபனம் பண்ணி வெகு ஜைன பக்தியுடையதவனாய் பிரபுத்துவம் பண்ணினான் என்று கூறப்படுகிறது. மயிலைமானுக்கு பின் வந்தவர்களாக மயில் பூசிதராஜன், சமந்தபத்திரராஜன், சாந்தகுணசீலன், வரமண்டநாதன் முதலியவரை குறிப்பிடுகிறது இவ்வரலாறு. பெரிதொரு நாள் நேமிநாத சுவாமி ஒரு சமணத் துறவில் கனவில் தோன்றி மயிலைமான் நகரும் கடலுக்கு இரையாகப் போகிறது என்று அறிவித்தார். அதன்படியே நேமிநாத சுவாமி திருமேனியை அகற்றிக்கொண்டு அத்துறவி வேறிடம் சென்றார். கனவிற் கூறியபடியே மயிலைமான் நகரும் கடலுக்குள் இரையானது. பிறகு அழிந்து போன அப்பகுதிக்கு அருகிலிருந்த ஆப்பூர் என்னும் ஊரை இணைத்து புதிய நகர் உருவாக்கப்பட்டது. அதற்கே இன்று வழங்கப்படும் மயிலாப்பூர் என்று பெயர் தரப்பட்டது. இதுவே தற்போது உள்ள மயிலாப்பூர் ஆகும். இங்கனம் மயிலாப்பூரை ஆண்ட சமண மன்னர் பரம்பரையை சோழ நாட்டிலிருந்து வந்த பிராமணர் தங்களின் ஜோதிட கணித மாந்திரிக வன்மையால் சைவ பாரம்பரியமாக மாற்றினார்கள் என்றும் பகர்கிறது இவ்வரலாறு புத்தகம். மயிலாப்பூர் சென்னையைச் சேர்ந்த மயிலாப்பூரில் பண்டை காலத்தில் சமணக் கோயில் ஒன்று இருந்தது. இந்த சமணக் கோயிலில் நேமிநாத தீர்த்தங்கரர் உருவம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலில் எழுந்தருளி இருந்த நேமிநாதரை போற்றி பாடிய நூலில் திருநூற்றாந்தாதியை பாடினார் அவிரோதி ஆழ்வார் என்பவர். இவர் முதலில் வைணவராக இருந்து பின்னர் சமணராக மாறி இந்த நூலை இயற்றினார் என்பர். திருநூற்றாந்தாதியின் முதல் செய்யுள் இது.
மரமே முனிந்து மயிலாபுரி நின்று மண்ணுயிர்க்கு அறமே பொழியும் அருள் கொண்டலே யதரம் சிவந்த நிறமே கரிய உண்மாணிக்கமே நெடுநாளொழித்து உரமே திரிந்த பிழையடியேனை பொறுத்தருளே. அருகுக் கடவுள் மயிலாப்பூரில் கோயில் கொண்டிருந்தார் என்பதை திருக்கலம்பகம் என்னும் நூல் மயிலாபுரி நின்றவர் அரியாசன உம்பரின் மலர்போதில் இருந்தவர் அலர்ப என்று கூறுகிறது. மயிலாப்பூர் பத்து பதிகம், மயிலாப்பூர் நேமிநாத சுவாமி பதிகம் என்னும் செய்யுள்களும் சமணர்களால் பாராயணம் செய்யப்பட்டு வருகின்றன. பழைய மயிலாப்பூரிலிருந்து மேற்கே வண்டியின் பேரில் கொண்டு போன பிம்பம் வெகு தூரம் போய் மேல் சித்தாமூரில் இருக்கையில் வண்டி முறிந்தது. அப்போது அந்த பிம்பம் கொஞ்சம் பழுதாய் போனதற்கும் அதிக சக்தியுள்ள தானத்திலிருந்த வனத்தில் ஸ்தாபனம் பண்ணினார்கள். வெகு வருடங்களுக்கு பிறகு பிற்பாடு மயிலாப்பூரில் கப்பல் வல் தகம் பண்ணிய வரும் வைஜியனுக்கு சொற்பணமாகிய அவன் வந்து சித்தாமூரில் திருப்பணி செய்தான். ஏறக்குறைய 800 வருஷங்களுக்கு முன், 600 வருஷங்களுக்கு பின் பழைய திருப்பத்தூர் மயிலாப்பூர் மகாபலிபுரத்தில் இன்னும் சமுத்திரக்கரையில் இருக்கின்ற சில பட்டணங்களை சமுத்திரம் கொண்டு போனதாய் சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு முன்னிரண்டு தரம் பிம்பத்தை முன்னிட்டு அறியப்பட்டிருக்கிறதாய் காணப்படாமல் வசந்தையாய் சொல்லப்பட்டிருக்கிறது.